விஜயதரணி அவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, இந்த குழித்துறை என்னுடைய தொகுதியின் ஒரு மைய பகுதியாக இருக்கும். குழித்துறை தாமிரபரணி ஆற்றை மையமாக கொண்டுதான் அனைத்து கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், நீர் வழங்கல் முழுமையாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அதிகமாக என் தொகுதியில் தான் நீரை வழங்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கே நிறைய நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. மாவட்டத்துக்கே நாங்கள் தான் கொடுக்குறோம், ஆனாலும் கூட குறிப்பாக இப்போ குழித்துறை பகுதியில் நகராட்சியில் 31 கோடியில் செலவில் போன முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது முடிக்கக்கூடிய நிலைமையில் ட்ராட் போர்ட் மூலமாக அந்த திட்டத்தில் பணிகள் முடிவடைகிற சூழ்நிலையில் இருக்குது. ஓரளவுக்கு அது குழித்துறை நகராட்சிக்கு நீர் வழங்குகிற சூழ்நிலை இருந்தால் கூட அருகாமையிலே இருக்கக்கூடிய பாகோடு பேரூராட்சி, நல்லூர் பேரூராட்சி, உண்ணாமலைக்கிட பேரூராட்சி என்று அது அகர் சுற்றி இருக்கிற அனைத்து பார்டரில் இருக்கிற எல்லா பேரூராட்சிகள்லேயும் தண்ணீர் தட்டுப்பாடு சிவியராக இருக்குது. ஆனால் பாகோடு பேரூராட்சியில் சுத்தமாக தண்ணி பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கிற சூழ்நிலையில் அதற்கென்று இடம் ஆய்வும் நாங்கள் செய்து கொடுத்தோம். கதர் போர்டோட இடம் ஒன்று இருந்துச்சு, இன்னொரு ஒரு இடம் இலங்கை ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கிற இடம் பக்கத்துலேயும் இடம் தேர்வு பண்ணோம். ஆனால் அதற்கென்று 4 கோடி நிதிகள் முன்னாடி ஒதுக்கப்பட்டு இப்போ லேப்ஸ் ஆகி போய் கிடக்கு. ஆகையால் உடனடியாக இந்த பேரூராட்சிக்கு தண்ணீர் என்பது மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நிலையமும் கூட்டு குடிநீர் திட்டம் வாயிலாக ஒரு உயர்மட்ட தொட்டியும் கட்டி நீர் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாமிரபரணி ஆற்றை பொறுத்தளவு நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்கிற போது ஆறு முழுவதும் எங்கள் மாவட்டத்திலே வருகிறது, ஆனால் தண்ணீர் எடுத்து விருதுநகருக்கு கொடுக்கிறீர்கள், திருநெல்வேலிக்கு போகிறது, எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு ஏற்கனவே பழுதுபட்ட அத்தனை பைப் லைன்களை மாற்றி குடிநீர் வழங்கி கொண்டு வருகிறோம். புதிதாக 4-5 பேரூராட்சிகள் பயன்பெறும் வகையிலே புதிய கூட்டு குடிநீர் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த சொன்னபோது கூட ஓரளவு கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு வந்துவிட்டது என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள். உறுப்பினர் சொன்னதை கருத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்குமானால் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தாமிரபரணி ஆற்றிலே டேமில் 95 அடி தண்ணி இருக்கிறது. நேற்று நான் கேட்டபோது எங்களுக்கு தண்ணீர் வரலன்னு, டேமில் 95 அடி தண்ணீர் இருக்கிறது, அங்கே விவசாயத்திற்கென்று அதை திறக்காமல் இருக்கிறார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய அனுமதியை கேட்டு அதை திறக்க இருக்கிறோம் குடி தண்ணீருக்காக. எனவே குடி நீர் நல்ல முறையில் கொண்டு வரக்கூடிய எப்படியே சொல்கிறாங்க, சபாநாயகர் கேட்கிறார் குடி தண்ணீர் கொடுனா நாங்கள் விவசாயத்துக்கு தான் கொடுக்கணும்னு சபாநாயகர் சொல்கிறாங்க. நீங்கள் இது நேரத்தே பிரச்சனையாக இருந்தது. எனவே குடி தண்ணீருக்காக மாண்புமிகு அமைச்சர் திறக்கப்படும், முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று திறந்து குடி தண்ணீர் போதிய அளவு கொண்டு வந்து கொடுக்கப்படும். மாண்புமிகு உதயசூரியன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோவிலூர் சுந்தரேசபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம் மற்றும் வழியோர கிராமங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதில் சின்னசேலம் பேரூராட்சியில் உள்ள 9வது வார்டும் 10வது வார்டும் ஆதிராவிட மக்கள் இருக்கின்ற இடங்கள், அந்த இடத்துக்கு தண்ணீர் செல்வதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே 100,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கி தொட்டி கட்டி அந்த சுந்தரேசபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அந்த மக்களுக்கு நன்னீரை கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சருடன் கடிதமாக கொடுத்திருக்கின்றேன். சென்ற கூட்டத்தொடரிலும் இந்த கேள்வியை தொடுத்திருக்கின்றேன். மாண்புமிகு அதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து வருகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது செப்பரேட் ஃபீடர் லைனும் கொடுக்கப்பட்டு ஜெனரேட்டரும் கொடுத்தார்கள். அதனால் தங்கு தடையின்றி தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சின்னசேலம் பேரூராட்சிக்கு 9வது வார்டு 10வது வார்டு அந்த மக்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 100,000 கொள்ளளவு கொண்ட அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னோர்வார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, பல இடங்களிலே 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் நிறைய இடங்களிலே பைப்புகள் பழுதுபட்டு ரெட்ரோஃபிட்டிங் என்ற முறையில் பல இடங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்கிற போது எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் பல இடங்களில் அந்த தண்ணீர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுக்காகவும் இப்போது மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த பகுதியிலே நகரத்தை பேரூராட்சியிலே நகராட்சியிலே விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கு புதிய குடிநீர் தொட்டிகள் கட்டுவதற்காக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இப்போது அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்வதையும் கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்.
மாண்புமிகு உறுப்பினர் இ ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதிகளில் புதிய குடிநீர் திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் துவங்கி வைத்தார்கள். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் பகுதி நிலத்தடி நீர் 100% இல்லாத பகுதி. குறிப்பாக குறிகுளம் ஒன்றியம், மேலநிலித நல்லூர் ஒன்றியம், மானூர் ஒன்றியம், சங்கரங்கோயில் ஒன்றிய பகுதிகளில் கூட்டாக வைத்து ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அமைத்தர வாய்ப்பு இருக்கிறதா என தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கரங்கோயில் இந்த திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பணம் தந்து திட்டத்தை துவக்கி வைத்து விட்டோம். ஆனால் என்ன காரணம் என்று சொன்னால், திருநெல்வேலி, சங்கரங்கோயில், கடையநல்லூர், தென்காசி அனைத்து பகுதிகளுக்குமே நமது ஆற்றை நீராதாரமாக கொண்டுதான் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆற்றிலே மழை பெய்தால் தண்ணீர் இருக்கிறது, இல்லை என்றால் தண்ணீர் இல்லை. அதனால் இன்றைக்கு தாமிரபரணி ஆற்றிலே நீராதாரமாக கொண்டுதான் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போது புதிய ஒரு கண்டுபிடிப்பு, நம்முடைய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், மேற்கு தொடர்ச்சி மலை அருகிலேயே பெரிய கிணறுகளை அமைப்புமானால் நீரும் ருசியாக இருக்கும், அதே நேரம் தண்ணீர் எப்போதும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அம்பாசமுத்திரத்திலிருந்து தொடர்ந்து கடையநல்லூர் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற பகுதியிலே கிணறு மூலமாக தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மூலமாகவும் தண்ணீர் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தனபாலன்,